கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மல்கியாவின் புஸ்தகம் 3:13 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மல்கியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகள் இந்த மல்கியா புஸ்தகத்தில் அடங்கியிருக்குது. இப்போ இந்த மல்கியாவின் மூலமாகவே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்குது. அதாவது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் எல்லாம் கடினமாக இருந்துச்சு. கடினமாக இருந்துச்சுன்னா என்ன? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டம், என் மனசை பாழ்படுத்திச்சுது, என் மனசை வேதனைப்படுத்திச்சுது, எனக்கு ஐயோ இவங்களா இப்படி பேசிட்டாங்க, இவங்களா இப்படி பண்ணினாங்க அப்படிங்கிற ஒரு வேதனை எனக்குள்ள வந்துச்சுது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி என்னத்தை பேசிட்டோம்? மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறது, ஆண்டவரை முறுமுறுக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறது, இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நாங்கள் அப்படி என்னத்தை பேசிட்டோம்? சிலருக்கு தாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் கூட நாங்கள் சரியாக தானே பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்களாகி பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னத்தை பேசணும்னு எங்கிறீங்க? அப்போ நாம் என்ன பேசணும், எப்படி அவருடைய அவருக்கு கடினமான வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறத நம்ம முழங்கால போட்டு நம்மை ஆண்டவருக்கு நேராக சரி செய்து, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் அப்படி என்ன பேசணும் ஆண்டவரே, அதை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டும் என்று ஜெபசிந்தையோடு தேவனுடைய பாதபடியில் வீழ்ந்து கிடந்தால், ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளின் மூலமாக அவருடைய மனதை பாதிக்கக்கூடிய அளவில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துவா. எங்களை ஆள்றதுக்கு மற்றவங்களை போல ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்ட காரியங்கள் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தானே, அது கூட ஆண்டவருக்கு கடினமான ஒரு காரியம். அப்படி நாங்கள் என்னத்தை கேட்டுட்டோம்? அவங்கள மாதிரி தானே கேட்டோம், இவங்கள மாதிரி தானே இப்படி தான் சாக்கு போக்கு. அவருடைய ஆளுகையை விரும்பாதவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்கிறார்கள். கவனமாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் பேசாதபடி எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.